பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் நான் செய்கிற தப்பிதம் என்ன? கடந்த வாரத்தில் ஆண்களை குறித்து அதிகமாக சொன்னேன். உடனே ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் தப்பு செய்கிறாங்களா, பெண்கள் தப்பு இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக சொல்லுங்கள், ஒரே ஆண்களை மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் பல காரியத்தை சொல்லி வந்தேன், ஆண்கள் செய்கிறதும் தப்பு உண்டு, பெண்கள் செய்கிறதும் தப்பு உண்டு. ரெண்டு பேரும் ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக சொல்லுவார். ஆகையினால இரு பக்கமும் பேசுங்கன்னாங்க. கண்டிப்பாக முதல்ல ஒரு பெண்ணை காண்பித்தேன், தீனாள் என்று. அடுத்தாப்பில் அவள் பேரே இந்த வேதத்தில் இல்லை, போத்திவாருடைய மனைவி என்று தான் இருக்கிறது. இப்போ ஒரு பெண்ணை காமிக்க போகிறேன், புருஷனோட வாழ்கிறவள், ஆனா புருஷனுக்கு துரோகம் பண்ணி அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் கூட துரோகம் பண்ண துணிந்த ஒரு பெண். உங்கள் வேதாகமத்தை எங்கு இருந்தாலும் தேடி கையில் எடுத்து, நீதிமொழிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டு தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? ஆபத்தின் தவித்தேனும் பாவி என்னை, தவித்தேனும் பாவி என்னை, என் குரோவை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, என் குரோவை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. தவித்தேடும் பாவி என்னை, என் குரோவை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. குமாரனை போஷ்டனாய் அலைந்தேனப்பா, குமாரனை போஷ்டனாய் அலைந்தேனப்பா, நன்மை உணராமல் துரோகம் நான் செய்தேனப்பா, நன்மை உணராமல் துரோகம் நான் செய்தேனப்பா. ஆவி பரியாளையோ நல்லிகட்ட பேதுரோபையோ, ஆவி மரியாளையும் நன்றி கேட்டு பேதுரோபையும், அருள் செய்த ஆண்டவரி கிருபை கூறினையே, அருள் செய்த ஆண்டவரி கிருபை கூறினையே, உம்மோடு பரிடல்களா உள உண்டையோ தாசை போ, உம்மோடு வருடம் உண்டுசைப்போ, கரையற்று தந்தை உம்மை வஞ்சித்தினி சோனாதா, கரையற்ற
அனைத்திடபாலும்ய்யா நெல் பாதம் விழுந்தேனையா சமாதானம் தாருமையா உம் பாதம் விழுந்தேனப்பா சமாதானம் தாரும் அப்பா பாவத்தின் பாரத்தினால் தவித்தீடும் பாவி என்னை பாவத்தின் பாரத்தினால் தவித்தீடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா எல்லாம் எடுத்திருப்பீங்க. நீதிமொழிகளில் புஸ்தகம் 7:6 நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியில வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். இன்னைக்கு வாலிப பிராயத்தில் தான் புத்தியோட இருக்கணும். என கண்பானவர்களே, அதனால்தான் யோவான் எழுதும் போது சொல்றார், வாலிபரே நீங்கள் பலவானை ஜெயித்ததினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். 1 யோவான் 2:13 வாசிங்க பார்க்கலாம். பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாயிருக்கிறதினாலே தேவ வசனம் உங்களின் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இது நமக்கு தெரியுது. யோவான் எழுதி கொடுத்திருக்கார் நமக்கு தெரியுது. ஆனா தேவ சித்தத்தின்படி ஐயா காத்திருக்கிறோமா? நிச்சயமா தேவ சித்தத்தை அறிந்திருந்தோமானால் நாம் செய்கிற தவறும் தெரியும். இங்க பாருங்க, ஒரு வாலிப பையன் சாதாரணமாக போய்கிட்டு இருக்கான் இவரு. ஆனா அந்த கொஞ்சம் பேதையான வாலிபன். ஆகையினால சாலமோன் ஞானி கொஞ்சம் கவனித்து பார்க்கிறார். ஏன்னா அவர் இந்த வாலிப பிராயத்தில் ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டினவர். எப்போவுமே பாம்பின் கால் பாம்பறியும், மறந்துடக்கூடாது. ஏன்னா நாம் கடந்து வந்த பாதைகளில் நாம் தவறியிருந்தால் நிச்சயம் மற்றவங்களை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கத்தான் சொல்லும். இவர் பார்க்குறார், பேதையர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு என் ஜன்னல் அருகே அமர்ந்து அவனை கவனித்தேன். அது எப்படிப்பட்ட நேரமா? அந்த நேரத்தை எழுதுறார் நீதிமொழிகள் 7:6 திரும்ப வாசிங்க.
என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று அவர் இருக்கிறது எங்க வீட்ல ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகி வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்தில் எந்த நேரம் அந்த நேரத்தை கூட எழுதுறார் ஏன்னா மாலையில தான் அநேகர் இன்னைக்கு மாலையை வச்சு பல பாடல்களை பாடுறான் மாலை பொழுதின் மயக்கங்கள் அநேகம் உண்டு ஏன்னா சிலருக்கு மாலை வந்தா மதுமயக்கம் வருது மாதுமயக்கங்களும் வருகிறது இங்கே பார்க்கிறோம் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்தில் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் அந்தகாரத்திலும் அந்த ரெண்டுக்கு நடுப்பட்ட ஒரு நிசி அந்த டைம் அவள் இருக்கும் ஒரு பெண் இருக்கிற சந்துக்கு அடுத்து தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போன அவன் சும்மா தான் போய்கிட்டு இருக்கிறான் இவளை பார்க்கணும்னு போனதாக வேதத்தில் என்ன செய்யல எழுதப்பட நமக்கு எழுதுனதான் சாட்சி புஸ்தகத்தில் எழுதியிருக்கதான் ஏன்னா இதில் எழுதியிருக்கதோட உன்னை கூட்டவும் முடியாது குறைக்கவும் கூடாது இவன் சாதாரண அவன் நடந்து போயிட்டுருக்கான் அவனை கவனித்து பார்க்குறார் அங்கே அவள் வீட்டு வழியாக நடந்து போகிற போது அதுக்கு ஒரு ஆடை வச்சிருக்கார் வாசிங்க அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஐயா இவ யாரு தெரியுமா கல்யாணம் ஆகி புருஷனோட இருக்கிறவ பின்னாடி உங்களுக்கு இது தெரியும் புருஷனோட வாழ்றவ வேசி ஆடை ஆபரணம் தரித்தது மட்டுமல்ல வேசி தந்திர மனமுள்ள ஒரு தந்திர மனம் தந்திர மனமுள்ள ஸ்திரீ அந்த வாலிபனுக்கு எதிர்ப்பட்டாள் அவள் வாயாடியும் அவள் குவாலிஃபிகேஷன் என்னது வாயாடி அடங்காதவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை சிலவேளை வெளியில் இருப்பாள் சிலவேளை வீதியில் இருப்பாள் சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள் அவள் அவனை பிடித்து சும்மா போயிட்டு இருக்கிறோன பிடிச்சு முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து முகம் நாணாமல் என்னது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாங்கிறாங்க எனக்கு அன்பானுடைய சில காரியத்தை நோக்கி பார்க்கணும் வேதம் சொல்லுது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை யோவேல் 2:26 வாசிக்கிறோம் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஆகையினால ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நாம கூட பாடுறோம் எல்லோகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை ஒரு நாளும் தலை துணி எனக்கு இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை எல்முகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை 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 தோல்வி இல்லை இல்லை ஆண்டவர் நோக்கி பார்த்தா ஒரு நாள் என்ன செய்யறது இல்ல வெட்கப்பட்டு போவது கிடையாது ஆனா இந்த பெண்ணுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நம்முடைய கலாச்சாரத்தின்படி இருக்கணும் அதனாலதான் இவ கொஞ்சம் கூட முகம் நாணாமல்ல கொஞ்சம் கூட வெட்கப்படல கல்யாணம் ஆகி புருஷனோட இருக்கிறவ இன்னொரு வாலிபர்கிட்ட போய் அவனை பிடிக்கிறா அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது அப்பா அப்பா என்ன பலியா சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன் அந்த வாலிபன் ஏதாவது அங்க ஒரு வார்த்தையா பேசுறதா இருக்கா ஒரு வார்த்தை கூட பேசல இவதான் பேசுறா சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன்
ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என் மஞ்சத்து இரத்தின கம்பளங்களால் புத்தியின வாலிபன்கிறத என்ன செஞ்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். என் மஞ்சத்தை என்ன பண்ணிட்டேன், கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் மெல்லிய வஸ்திரங்களினாலும் சிங்காரித்தேன் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் லவங்க பட்டையினாலும் சந்தனத்தாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற் காலம் வரைக்கும் சம்போகமாய் இருப்போம். அடுத்த வார்த்தை பாருங்க, புருஷன் இன்பங்களினால் இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை. அப்ப இவ தெரியுது யாரு, கல்யாணம் ஆனவர். கல்யாணம் ஆனவர். ஆனா கல்யாணம் ஆனவ ஒரு வாலிபனை பிடிச்சு சொல்ற, வா விடியற் காலம் மட்டும் சம்போகமா இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போமா. எத்தனை வேதனைக்குரிய காரியம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் தப்பு, இது செய்யலாமா, இது புருஷனுக்கு செய்யற துரோகம் இல்லையா. ஏன்னா வேதம் சொல்லுது, ஏசாயா 33:1 வாசிக்கிறோம், கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவர்களும் துரோகம் பண்ணாதவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கும் ஐயோ ஐயோ மறந்துடக்கூடாது. எனக்கு கண்பார்களே, மல்கியாவில் வாசிக்கிறோம், உன் இளம் வயதின் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணினாயே, துரோகம் பண்ணினாயே. உன் தோழியும் உன் இளம் வயதின் மனைவி, ஆனா அதே மனைவி பண்ணலாமா. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. நாம் நினைக்கிறோம் தப்பு செஞ்சால் யாருக்கு தெரியும், நிச்சயமாக நாம் பாடுறோம்ல, நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்ணின் மண்ணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன் பணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தீங்கையாதே கலங்காதே மகளே, பயமே திகையாதே கலங்காதே மகனே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், அதிசயமாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இரண்டு மூன்று பேருந்த நாமத்தினா இரு மனம் ஒருமித்தான நடுவில் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன், நமது தேவன் இருப்பேன், நமது தேவன் இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவன் நினைக்கிறவன் கைவிடுறது மட்டுமல்ல, உன்னை விட்டு விலகாத ஒரு தெரியாதா, தப்பு. அதனால தான் நமக்கு அப்படி போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் எழுதி வச்சிருக்கார் சாலமோன்.
ஏன்னா அவர் வழி வலை போனாலும் வருங்கால சந்ததி என்ன செய்யக்கூடாது, வழி விலகக்கூடாது. அதுக்காக தான் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அந்த வாணிபன் ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல பேசலைங்க. இவன் முகனானாமல் முத்தம் செய்கிறா, சமாதான பலி என் மேலே சுமந்துருக்கு. இன்றைக்கு தான் என் பொருத்தனை, உன் முகத்தை அவளோடு தேடினேன், இப்போ தான் கண்டுபிடிச்சேன், உடனே வா, எங்கே போயிடுவோம், படுக்கையும். எனக்கு அன்பாளே முதலே அவர் சொல்லிட்டார், ஒரு புத்தியின வாலிபன். ஆமாம், புத்தியனும் பேதையுமான வாலிபன். கொஞ்சமாவது எம்மா இது தப்புன்னு சொன்னானா? ஏன்னா அவனுக்கு என்ன செய்யாது, புத்தியே கிடையாது. இவன் இழுக்கிட்டோன்ன அப்படியே போகிறான். அவன் சொல்கிறான், புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். தூர பிரயாணம் எவ்வளவு நம்பிக்கையோட விட்டுட்டு போயிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தனிமையில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளே, உங்களை நம்பி உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ தூரங்கள் போய் பணியாற்றலாம். ஆனா நாம அவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்? என் வீட்டுக்காரர் என்னத்தான் கேட்கணும், எனக்கு தான் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஆனா நாமளும் எப்படி இருக்கணும்? வேதம் இருபுறம் கருக்குள்ளப்பட்டயம், எங்கிட்ட விட்டு வைக்காது, கரெக்டாக நீதி சொல்லும். இவன் அவள் போய் என்ன செய்யறா, புருஷன் வேலைக்கு போயிருக்கான், வேற எங்கேயும் போல. அவளே சொல்றா, புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று. இதுல இருந்து அவன் நாலு சொல்லிட்டு போயிருக்கான், இதனால வருவேன். அதுக்குள்ள இவருடைய புத்தி இப்படியா போகணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நிச்சயமா யாரு பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மை கூடவே இருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு மறைவா எங்கேயும் ஓட முடியாது. நடந்தாலும் படுத்திருந்தாலும், உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும், என் நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் வானத்துல செட்டைகளை விரித்து வானத்துல பறந்தாலும் அங்கேயும் இருக்கிறேன். அவருடைய கண்ணுக்கு மறைவா என்ன செய்ய முடியாது, ஒரு சிருஷ்டியும் இல்லை. ஆமா, ஆனா இவ சொல்ற வா, விடியற்காலம் மட்டும் சம்பவமா இருப்போம், புருஷன் வீட்டுல இல்ல, பணப்பைய கொண்டு போவான், குறித்த காலத்துல வருவான். அவன் நம்பி விட்டுட்டு போனானே, அவளுக்கு துரோகம் பண்ணலாமா? எனக்கு அன்பானுலே பெண்கள்லையும் கூட இப்படிப்பட்ட தவறான பாதைக்கு இழுக்கிறான். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, உடனே அவன் அப்படி கூப்பிட்ட உடனே ஒரு மனுஷன் எப்படி போறான் பாருங்க. உடனே உடனே அவன் அவள் பின்னே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி நிப்பாட்டினா பரவாயில்ல, அடிக்க போற மாடு ஏதாவது சத்தம் போடுமா? அடிக்கப்படுகிற மாடு, ஒரு மாடு அடிக்கப்படுகிறதற்கு செல்வது போல, ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல, ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறதை போல அவளுக்கு பின்னே போனான். மறந்துறாது, அம்பு அவன் ஈரலை பிளந்தது. எனக்கு அன்பானூலே ஆண்களில் மட்டுமல்ல பெண்களையும் கூட இப்படி தவறான பாதைக்கு இழுக்கும் போதும் நமக்கு தான் ஞானம் வேணும். அதே போல் ஆண்கள் இழுத்தாலும் பெண்களுக்கும் ஞானம் வேணும். ஏன்னா நாம் செய்கிறது தப்பு, ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியாது நான் என்ன தப்பு செஞ்சேன். மனுஷன் வேணா ஏமாற்றி அங்கெங்கே போய் ஏற்றலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு எங்கே மறைக்க முடியும்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஜெபிக்கணும், ஒரு வார்த்தை ஜெபிக்கணும். எதுக்கு? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்காக ஜெபிக்கணும், இதன் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கணும். எங்களுக்கு மதுரையில் ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் ஒரு ஆலயம், ரெண்டும் பார்வையற்ற மக்கள் நிரம்பி வழிகிற ஆலயம். நீங்களும் வரலாம், வந்து பார்க்கலாம், தாராளமாக உங்களுக்கு டைம் இருந்தால் வாங்க, நிச்சயமாக உங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்களும் எங்களோட ஆராதனையில் சேர்த்துக்க நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா?
வந்து பாருங்க கத்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். எத்தனையோ கட்டுமான பணிகள் இன்னும் செய்யப்படாமல் இருக்கு. அது மட்டும் இல்லை, வாங்க இந்த வருஷத்தில் படிக்கிற பிள்ளைகள் பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளை ஒன்றோ ரெண்டோ தான், அதுக்கு மேலே நான் வைக்க முடியாது. ஒரு பிள்ளைய வச்சுருக்கேன், அதுக்கே இன்னும் ஃபீஸ் கட்ட முடியலை. ஏன்னா 31,000 ரூபா கட்டணும். நெய்யூர் சிஎஸ்ஐ மிஷன் மருத்துவமனையில் நர்சிங் படிக்கிற ஒரு பெண், அவளுக்கு 56,000 ரூபா ஃபீஸு, மாதம் 3,000 ரூபா சாப்பாட்டுக்கு மட்டும் அந்த ஹாஸ்டல் ஃபீஸ். இதையே நான் 3 வருஷம் கட்டுறக்குள்ள அத்தனை பாடு. இதற்காக பிள்ளைகள் மேல் பாரங்கொண்ட சிலரை கத்தர் எழுப்ப ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எப்படி இருந்த தொடர்பு கொள்ள, 2 ஃபோன் நம்பர் இங்கே காட்டுவாங்க டிஸ்பிளேயில், ரெண்டுலேயுமே ஜிபே ஃபோன்பே எல்லாம் உண்டு. ஒருவேளை என்கிட்ட நீங்கள் விசாரிக்கலாம், ஒருவேளை ஐயா எங்களுக்கு பதிவு இருந்தால் நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு பதிவு இருக்கிற கரண்ட் அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு பில்லு வேணா அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரியம் எது இருக்கட்டும் தாராளமாக சொல்லலாம். காலை 10 மணிக்கு மேலே என்னையா அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக 5 மணிலேருந்து நான் வெளியே பிரசங்கம் பண்ண போயிடுவேன். அதனால தான் உங்கள் ஃபோனை எடுக்க முடியாத உடனே நீங்கள் ஐயோ எடுக்கலையே அம்பிங்க. 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, உங்களுக்கு ஜெபிப்பை இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட தவறுக்கு தூண்டுகிறதற்கு காரணமாக இருந்து விடுகிறார்கள் என்று 3 பேரை காண்பித்தேன். நாங்கள் என்ன தப்பிதம் செய்கிறோம் என்பதை அறிந்து தவறுகளை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்தவர்கள். மனுஷன்ட போய் சொல்ல வேண்டாம், என்ன மனுஷர் உங்களை தப்பிதங்களை மன்னித்தா பரமப்பிதா மன்னிக்காம இருப்பாரா? சொல்லி ஆண்டவரே என்னை மன்னிப்பான்னு சொல்லி கேட்பேன். அன்பின் தெய்வமே, யார் யார் தங்கள் மனதிற்குள்ளே செய்த தவறை உணர்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்க. மறுபடியும் அந்த தவறான பாதைக்கு போகாம உடைய கிருபையில் கரத்துக்குள்ளே மூடிக்கொள்ளு. இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், இந்த ஆண்டு கல்வியில் எடுத்து வைக்க அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஞானத்தையும் அறிவை கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கௌண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ். மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.